வணக்கம். லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆசைகள், கனவுகள், நம்மளுடைய லட்சியங்கள் எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே ஈர்க்க முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நிறைய மெத்தட்ஸ் பற்றி நம்ம சேனல் வழியாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் வந்துட்டு புலம்புற ஒரு விஷயம், அதுவும் பார்த்திங்கன்னா பெண்கள். முன்னொரு காலத்துலாம் பொண்ணுங்க வந்துட்டு அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு வந்து பசங்களை வந்து ஏமாத்திடுவாங்க. லாஸ்ட் டைமில் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைமில் பெண்கள் வந்துட்டு ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. யாராவது ஒருத்தவங்க அதுவும் அப்பா அம்மாவோடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு வழி இல்லாமல் விட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு அது பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாருமே. ஆனால் இந்த காலகட்டத்தில் பொண்ணுங்க என்ன தான் ஒரு பையன் தப்பான ஒரு பையனாக இருந்தாலும் அவனை துரத்தி துரத்தி லவ் பண்ணுறாங்க, பார்க்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்படி அவன் வந்துட்டு இந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணை சொன்னதுக்கப்புறமும் அந்த பையன்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிச்சிட்டோமே அப்படிங்கிற ரீசனுக்காக துரத்தி துரத்தி திரும்ப காதலிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை ஒரு சின்ன ஒரு துரும்பா கூட நினைக்கிறதில்ல. அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் அந்த பொண்ணு நமக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணிகிட்ருக்கும் போதே தூக்கி போட்டுடுறாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை லவ்ங்கிற பேரில் மேரேஜும் பண்ணிடுறாங்க. மேரேஜுக்கு அப்புறம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி மேரேஜுக்கப்புறம் ஒரு 5 months 6 months அப்படி வாழ்ந்துட்டு அந்த பொண்ணை வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த பெண்கள் அழுகிற கண்ணீர் வந்துட்டு அவ்வளோ கோபத்தில், அவ்வளோ ஆதங்கத்தில் அவங்க அவங்கள திட்டும் போது அப்படி இருக்குது, பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் தண்டனை இல்லையா? என்கிட்ட ஒரு பொண்ணு கேட்டால், சிஸ்டர் இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் தண்டனையே கிடையாதா? ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, அடுத்த மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்காங்களே, லவ் பண்ணும்போது நான் உன்னை அப்படி பார்த்துப்பேன், இப்படி பார்த்துப்பேன், நீ உயிர் உலகோனுக்காக நான் சூசைட் பண்ணிப்பேன், இந்த மாதிரியெல்லாம் நிறைய சொன்னாங்க, என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிற்கிறா. கடவுள் தண்டனையே கொடுக்க மாட்டாரா? இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, இது லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், அது மேரேஜ் ஃபெயிலியராக இருக்கட்டும், அல்லது என்ன விஷயமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, சாதாரண விஷயம்தான். நீங்கள் உண்மையாக ஒருத்தவங்களை நேசிச்சிருக்கீங்க, உண்மையாக உங்கள் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ண துணிஞ்சிருக்கீங்க, அவங்க உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை மைண்டில் வைங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பேசிக்கான ரூல் என்ன அப்படின்னா, ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, சரிங்களா? இங்கே எல்லா ஆன்மாக்களுமே ஒரு உடம்பை சூஸ் பண்ணது காரணம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக, சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு ஆன்மா உங்களுடைய ஆன்மாவை கஷ்டப்படுத்திட்டு இன்னொரு பக்கம் போகுது அப்படின்னா அது அங்கே போய் நிம்மதியாக வாழ முடியாது. ஏன் அப்படின்னா, லா, அந்த லாவை வந்துட்டு அவங்க மீறிட்டாங்க, சரிங்களா? இந்த சட்டத்தை அவங்க மீறிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டான தண்டனை கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அழுகிறத எல்லாத்தையுமே ஒரு நாள் முழுக்க பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு புரிய வைங்க, என் மனசு வலிக்குது, என்னோடய மனசு ரொம்ப வலிக்கு, தெரியுமா? வலிக்குது, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, ஹார்ட்டில் தூக்கி வாரி போடுது, பயமாக இருக்குதுன்னு சொல்லுங்களா? ஸோ அந்த மாதிரி உங்கள் மனசை உணர வைங்க. ஒரு நாள், வெறும் ஒரே ஒரு நாள், வாழ்நாள் முழுக்க நான் உங்களை அழுக சொல்லலை, ஒரு நாள் நீங்கள் அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு தப்பான விஷயம் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையுமே நினச்சி ராத்திரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அழுகுங்க, முடிஞ்ச அளவுக்கு அழுதுருங்க. அழுதுட்டு உங்கள் பெயினாக இருக்கும் இல்லையா உங்கள் மனசு, அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிடுங்க,
சரிங்களா? இப்போ என்ன நடக்கும் தெரியுங்களா? உங்களுடைய மனசு வலிச்சதுனால, மனசு என்ன, கடவுள் சரிங்களா, உண்மையிலேயே நீங்கள் நம்பினாலும் நம்பினாலும் உங்களோட மனசு தான் கடவுள், உங்களோட மனசு தான் பிரபஞ்சம், உங்களுடைய மனசு தான் எல்லாமே சரிங்களா. உங்கள் மனசுக்கு வழியை யார் கொடுத்தா? நீங்கள் காதலிச்சவங்க, நீங்கள் ரொம்ப நம்பினவங்க கொடுத்தாங்க. ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் நீங்கள் பார்ப்பீங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் அழுகவே கூடாது, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணில் கண்ணு தண்ணி வரவே கூடாது சரிங்களா. அழுகிறத எல்லாத்தையுமே விட்டுட்டு ஜாலியாகணும். நான் ஏன் ஜாலியாகணும்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஆன்மாவுக்கு அந்த ஒரு நாள் எனக்கு பெயினாக இருந்துச்சு, இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது புரியும். நீங்கள் சந்தோஷமாக அவங்கள மறந்துட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வழியை கொடுத்தவங்களுக்கு கர்மா போய் சரிங்களா வேலை செய்யும். அதனால் உங்களை பிரபஞ்சத்துடைய உறுதிமொழி என்ன அப்படின்னா, யாரையும் திட்டாத, உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்களா யாருக்கும் சாபம் கொடுக்காத சரியா. உன்னை கஷ்டப்படுத்தினவங்கள, உன்னை காயப்படுத்தினவங்கள வாழ்க வளமுடன் வாழ்த்து அப்படின்னு ஒரு உறுதிமொழி உண்டு. ஸோ உங்களுக்கு மனசு பெயின் ஆனதுக்கப்புறம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக காமாக உங்களை விட்டு எல்லாமே கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு தலை வலிக்க சரிங்களா குளிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுங்க. அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துருங்க, உங்களுடைய வாழ்க்கையை அழகாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். அவங்க அவங்க செஞ்ச தவறுகளுக்கு கர்மா அதுக்கப்புறம் எப்படி செயல்படுதுங்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். ஸோ அழுகிறத நிப்பாட்டிட்டு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.